வணக்கம் நண்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் அப்படிங்கிற அப்ளிகேஷன், அதாவது அந்த சாஃப்ட்வேரோட ப்ளஸஸ் என்னென்ன, மைனஸ் என்னென்ன, ப்ளஸ் இதை எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போறோம், இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் இதோட வெப்சைட்டுக்கு வந்துங்க. இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆயிரும். ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் மூணாவது அந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா டவுன்லோட் இன்டர்நெட் மேனேஜர் நவ் அப்படிங்கிற இங்கே ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா அது கீழே பார்த்தீங்கன்னா மிரர் லிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூணில் எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 MB கிட்ட இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 30 டேஸ் வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுக்கும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, பட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் சொல்ல முடியாது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெடிகேட்டாக வேணால் டெலிகிராம் குரூப்பில் வேணால் நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் அதுக்கு டவுன்லோட் பண்ணியாகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் இங்கே தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டவுன்லோட் பண்ணுறதுல என்னென்ன ப்ளஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால என்னன்னா, இதோட ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்மெட் உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சால் மட்டும்தான் ப்ளஸ் இதில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்தோன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரெண்டாக டவுன்லோட் ஆச்சு. ஓகே பரவாயில்ல. இதுக்கும் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண இந்த சாஃப்ட்வேருக்கும் என்ன வித்தியாசம், அதாவது இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா க்ரோம்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எந்த ப்ரௌசர் எடுத்தாலும் அதில் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அதுக்கும் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த ஐடிஎம், அதாவது இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர், இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களால் நார்மலாக க்ரோமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு சில வெப்சைட்ல இருந்தால் டவுன்லோட் பண்ண முடியும், ஸ்ட்ரீமிங் ஆகிற வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது, யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இதுக்கு. பட் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தளவு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. 99%, ஸோ 100க்கு 99% நீங்கள் இருக்கிற எல்லா வெப்சைட்டோட யூஆர்எல் இருந்தோ, நீங்கள் வீடியோவையோ இல்லை சாஃப்ட்வேரையோ அப்ளிகேஷனையோ பிடிஎஃபையோ எனி ஃபார்மெட், நீங்கள் எந்த ஃபார்மெட்டாக இருக்கானாலும் இருக்கலாம், எல்லா ஃபார்மெட்டையும் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு ஐடிஎம் செட்டப் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நிறைய லாங்குவேஜ் இருக்கும், நான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் டேப்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும், என்ன படிச்சு வந்துட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஐகான் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகணுமா வேணும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு அது மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு இருக்கும், டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் தான் இருக்கும், அதை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிங்க, இல்லாட்டா அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்று கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அந்த மாதிரி யூஆர் ரெடி டு இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு கேட்கும், ஜஸ்ட் அதுக்கும் ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபினிஷ் அப்படின்னு வரும், ஜஸ்ட் அந்த ஃபினிஷை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது இன்ஸ்டால் ஆயிருச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா க்ரோமில் பார்த்தீங்கன்னா இந்த இதோட எஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும், அதாவது க்ரோமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட க்ரோமை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நியூ எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் அப்படின்னு புது வெர்ஷன் வந்துடும். சப்போஸ் இது உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த இடத்துல மோர் டூல்ஸில் போய் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் போகலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா அந்த மோர் டூல்ஸ்க்குள்ளே போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம் அப்படிங்கிறத தான் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் அதோட எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ணோன்னா அந்த எரரும் போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் எதுவும் பண்ணவே தேவையில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் சரி நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியே ஈஸியாகவே டவுன்லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த அப்ளிகேஷன்லேருந்து டவுன்லோட் கேட்கும். இதோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐடியம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மேலே வந்துடும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த ஐடியம் இது அதை பற்றின ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த இது உங்கள் சொன்ன அந்த ஃபார்மெட், அதாவது அந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் தேவை, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வாஸ்து பதில தெரியும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் கொடுத்துங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுங்க.
கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக இது உங்களோட மித்த அப்ளிகேஷன், அதாவது இதோட மித்த வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும், இதோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதோட ஷார்ட்கட் வெளியே வந்திருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன படிச்சு பார்த்துங்க, இல்லை அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இது தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம், ஆஃப் ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் ஃபார்மெட்ஸ், அதாவது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜெஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வீடியோ நீங்கள் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு எதுலையாவது இருக்குது ஆனால் அதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட யூஆரில் மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ஆட் யூஆர்எல் இருக்கும், இந்த இடத்துல போட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டோரண்ட் ஃபைல்ஸ் மித்த எல்லாமே சரி செம்ம ஸ்பீடில் டவுன்லோட் ஆகும். இதை பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக டவுன்லோட் பண்ணுற வெர்ஷனோட இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். இல்லை இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஹை லெவலில் கேம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பேஸ் பண்ணி ரிசியூம் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்காண்டி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது மித்ததில் இருக்குமாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் மித்ததில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் பண்ணி ரிசியூம் பண்ணும்போது அது உங்களுக்கு எரர் ஆகிடும். பட் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அது உங்களுக்கு எரர் ஆகாது. இப்போ உங்களோட 2GB 3GB தான் இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் 10GB கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் போட்டுட்டு 2GB வர வரைக்கும் டவுன்லோட் போட்டு ஜஸ்ட் பேஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு அகைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிசியூம் ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிசியூம் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், ஐ மீன் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பண்ணி ரிசியூம் பண்ணி அந்த கேமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களாலே டவுன்லோட் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோரண்ட் ஃபைலுக்கும் அதே மாதிரி தான், டோரண்ட் ஃபைலை ஈஸியாக செம்ம ஸ்பீடாக டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நிறையா செட்டிங் இருக்குது. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா 30 days ட்ரையல் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த மெத்தட் மூலமா நீங்கள் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பேசிக்காக சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம், நம்ம யூடியூப்பையும் கூட எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு வீடியோவே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த மெத்தடாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஷேர்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போய் இந்த அப்ளிகேஷனோட இந்த ஆட் யூஆர்எல் இருக்கும் அந்த இடத்துல போட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். உங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணுவோம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன குவாலிட்டி எல்லாம் செட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்தையும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ராப்பராக பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தளவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே கைஸ், உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நிறையா டோரண்ட் ஃபைல்ஸ் ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது, இல்லை மித்த யூஆர்எல்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கூட பார்த்துக்கலாம். இல்லாட்டா நீங்களே நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் சரி அதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் உங்களுக்கு 30 days வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல் பேக் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புற, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.